ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். கிளாஸஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ஒரு ப்ராக்டிஸையும் விடாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன். இந்த கிளாஸில் வந்து நான் பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோஸ் போடும்போது எல்லாமே எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் எனக்கு கருத்து சொல்லணும், ஏதாவது சேஞ்சஸ் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறை குறைகள் எல்லாத்தையுமே சொல்கிறதுக்காக தான். அதனால் கண்டிப்பாக எந்த குறையாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள். எது நல்லா இருந்தாலும் நீங்கள் எனக்கு அதை நீங்கள் வந்து கேட்கலாம். மெயினாக டவுட்ஸ் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. உங்களோட எல்லா கமெண்ட்ஸையுமே மேக்ஸிமம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு அது ஃபர்தராக என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு விஷயம், எல்லோரும் பத்திரமா வீட்டில் இருங்க. மற்றபடி எப்பவும் போல் கிளாஸை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளாஸஸ் வந்து எடுக்க சொல்லி நிறைய பேர் எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறக்காக உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் மறுபடியும் என்னால் இவ்வளோ இதாக உங்களுக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், கண்டினியூஸாக இதை நான் போட்டுட்டு தான் இருப்பேன். என்னால் எப்படி முடியுதோ அப்படின்னா கரெக்டாக இதனுடைய எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நான் இந்த கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால் அதுக்காக நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம், கண்டிப்பாக நான் கிளாஸ் எடுப்பேன். இப்போ வந்து நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி, மெஷர்மெண்ட்டுனா என்னென்ன அப்படிங்கிறத எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் இதில் வந்து பார்த்துட்டோம். ஏன்னா 7 கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அதில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மெஷர்மெண்ட்னா என்ன, அதாவது அளவுகள், அளவுகள்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அளவு என்ன அப்படின்னா, ஒரு டேப் எடுத்து நம்ம ஒரு பாயிண்ட்டை ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்டை சுற்றி கொண்டு வந்து முடிக்கிற இடம் வந்து அந்த உடம்புனுடையதோ அல்லது அந்த உயரத்தினுடைய நம்ம கணக்கு எடுக்கிறது. அப்போ வந்து அளவுகள் அப்படிங்கிறது தான் ஒரு எந்த ஒரு இதுக்கு நம்ம ஒரு துணியாக தைக்கும் போதும் அளவு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அளவுகள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு இதையுமே வந்து நம்ம கரெக்டான முறையில் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா குத்து மதிப்பாக தைக்கிற எதுவுமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால தான் அளவுகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய அதுக்காக சப்ஜெக்ட் நிறைய அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம தைச்சு போடணும் அப்படின்னா அது நம்ம உடம்புல உள்ள அந்தந்த பார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங் கரெக்டாக வந்து நம்ம அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அளவுகள் மட்டும்தான். அளவுகள் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு ஆடையை வந்து நம்ம தைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கான ஒரே ஒரு விஷயம் அளவுகள். அந்த அளவுகள் நீங்கள் கரெக்டான முறையில் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் தைச்சு கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அதனால் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு சில அளவுகள் தான் நம்ம ஓரலாக நம்ம எடுக்கிறோம். ஆனால் இதுவே வந்து ஒரு ஃபாரினர்ஸ் ஒரு கோட் தைக்கிறது, ஒரு ஷூட் தைக்கிறது, ஒரு டைட்ஸ் தைக்கிறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுகள் வந்து எத்தனை விதமான அளவுகள் எடுப்பாங்க, அதை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக அமையும். இப்போ நம்மளே ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம், ஒரு ப்ளவுஸுக்கு அளவு என்னென்ன எடுக்கிறோம், இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு, இடுப்பு உயரம், கை நீளம், ஆம் ஹோல், ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், இவ்வளோ தான் நம்ம மேக்ஸிமம் எடுக்கிறோம். ஆனால் இதுலேயும் இன்னும் நிறைய அளவுகள் எப்படி அப்படின்னா, நம்ம முன்னாடி மார்பு பகுதி அவங்களுக்கு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் எப்படி அளவு எடுக்கணும், அதே மாதிரி முதுகு பகுதி எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அளவு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. ஆனால் நம்ம ப்ளவுஸு சுடிதார் தைக்கும் போது அவ்வளோ டீப்பாக நமக்கு தேவையில்லை. ஆனால் நிறைய பேருக்கு முன்பகுதி வெட்டுறதுல டவுட் வருது. அந்த டவுட்டுக்கு அவங்களுக்கு வர ஒரே இது வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி அவங்க எடுக்காத அளவுகள் தான். இப்போ வந்து ஷோல்டரில் இருந்து கரெக்டாக அவங்களுடைய செஸ்ட்டு நெஞ்சினுடைய சென்டர் பகுதியில் அவங்க உயரம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு டவுட் வராது.
அதே மாதிரி ரெண்டு மார்புக்கு இடையில் உள்ள இடைப்பகுதியை வந்து அவங்க மெஷர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலும், இந்த நமக்கு வந்து அந்த டாட் சென்டர் டாட் பிடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது பிரின்சஸ் கட் பிளவுஸுக்கு நம்ம அந்த டாட்னுடைய கப் ஷேப் வெட்டுறதா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. அளவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஓரளவு நம்ம எல்லா வீடியோஸில் நான் போட்டுட்டு இருக்கேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு ஃபினிஷிங் வந்து நம்ம நல்லா கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அதாவது ஒரு டீப்பான ஒரு என்ன சொல்கிறது, நான் இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரியான கார்மெண்ட்ஸு இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டீப்பாக இதில் நாலேஜ் தேவைப்படும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் பேசிக்காக நான் சொல்லி கொடுக்குற என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டால் போதும். கண்டிப்பாக நீங்களும் நிறையா க்ரியேட்டிவ் பண்ணலாம், நிறைய விதமான ட்ரெஸ்ஸஸ் தைக்கலாம், எந்த ஒரு டவுட்டுமே அதில் உங்களுக்கு வேண்டாம். இப்போ அளவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நல்ல ஒரு ஆடையை சிறந்த முறையில் வடிவமைக்கணும், நமக்கு பொருந்துகிற மாதிரி வடிவமைக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா அதற்கான சரியான அளவுகள். இதுதான் நமக்கு அளவுகளை பற்றின விளக்கம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு நமக்கு தேவைப்படும். இப்போ பிளவுஸுக்கு எடுக்கிற மாதிரியான அளவு எடுத்தோம்னா அது சுடிதாருக்கு செட் ஆகாது, சுடிதாருக்கு எடுக்கிற மாதிரி அளவு எடுக்கும்போது அது நம்ம பேண்ட்டுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி என்ன கார்மெண்ட் தைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒரு இது வந்து கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் போட்டுக்கணும். பேட்டர்ன் போடணும் அப்படின்னா பேட்டர்ன் ஷீட் வந்து நமக்கு தேவைப்படும். நீங்கள் கடையில் போய் பேட்டர்ன் ஷீட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. அந்த பேட்டர்ன் ஷீட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் ஷீட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த பேட்டர்ன் ஷீட் வந்து நம்ம நார்மலாக அட்டை போடுறோம் இல்லைங்களா நோட்டுக்கு, அதை விட கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும். அதை வந்து நல்லா நீங்கள் ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. சுருண்ட மாதிரி இருக்கும், அந்த சுருண்டு இருக்கிறத ரிவர்ஸில் சுற்றி அதனுடைய இதை சரி பண்ணிவிட்டு ஒரு பெட்டுக்கடியிலையோ இதுக்கு இதை வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ளாட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதில் பேட்டர்ன் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தில் நான் கட் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்லித்தரல, நீங்கள் வந்து பேட்டர்ன் ஷீட்டில் முதல்ல எப்படி மார்க் பண்ணி எப்படி அதை கட் பண்ணணும், அப்புறம் அதை வச்சு நம்ம எப்படி துணியில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி இப்படி நீங்கள் பண்ணுறீங்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் கற்றுக்கும் போது நீங்கள் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு பேட்டர்னுக்கு இப்போ ஒரு நார்மலாக பேசிக்கான சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் பார்ப்போம், அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்னென்ன அளவுகள் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ குறிப்பிட்ட ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான், அதாவது பேசிக்காக ஒரு புதுசாக ஒருத்தன் தைச்சு பழகும்போது என்னென்ன கார்மெண்ட் தைச்சு பழகிறது, அதில் வந்து எப்படி எப்படியெல்லாம் என்னென்ன அளவுகள் அதுக்கு தேவைப்படும், அதுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு தலையணை உரை, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இது தைக்கிறதுக்கு. தலையணை உரை பில்லோ கவர் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அதனுடைய நீளம் என்ன அகலம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டால் போதும். அதாவது தலையணை உரை அப்படிங்கும்போது அதுக்கு அதனுடைய நீளம் அகலம் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டீங்க, அளவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கிளாத்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். அப்போ வந்து ஒரு மெட்டீரியலுடைய கால்குலேஷனும் அதில் வந்துடும். நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான துணியோட அளவு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன், நம்ம வந்து ஜன்னலுக்கு போடுற ஸ்க்ரீன் அதுக்கு என்ன அளவு தேவைப்படும், ஜன்னலுக்கு அதே மாதிரி தான் உயரம் எவ்வளோ வேணும் வேணும் அதே மாதிரி அகலம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன அளவுகள், இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக போய் நிறையா மெஷர்மெண்ட்ஸ் வந்து மைண்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார்மெண்ட் தைக்கும் போது அந்த கார்மெண்ட்டுக்கு என்னென்ன அளவு தேவைப்படும் அப்படிங்கிறத முதல்ல வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் தலையணை உரைக்கு நீ அதனுடைய நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு தலையணையை வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு எட்ஜிலிருந்து அடுத்த எட்ஜு வரைக்கும், அதே மாதிரி அந்த குறுக்குக்கு வர்றதும் அதே எட்ஜிலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் தலையனுடைய நீள உயரம். அதே மாதிரி இப்போ தலை இதுக்கு வந்து நீளம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், அதே வந்து ஜன்னலுக்கு நம்ம எடுக்கும்போது அகலமும் நீளமும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஜன்னல் எப்போவும் லென்த்தாக இருக்கும், குறுக்க வந்து அது எவ்வளோ அகலம் வேணாலும் எவ்வளோ பெரிய ஜன்னல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கும் நமக்கு குறுக்க அளவும் நீட்ட அளவும் நமக்கு தேவைப்படும். கர்ச்சீஃபு
இப்போ கர்ச்சீஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரே அளவு இருந்தால் போதும், நாலு பக்கமும் அதே அளவு தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து நம்ம என்னென்ன ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன அளவு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைகளுக்கு அதிகமாக நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் போடுவோம், ஃபஸ்ட்டு ஜட்டி யூஸ் பண்ணுவோம், அடுத்தது மேலே ஒரு பனியன் மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த பனிய அந்த ஜட்டியே வந்து கால் ஜட்டி மாதிரி யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பெட்டிகோட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல குழந்தையாக இருக்கும்போது இந்த பிப் அப்படின்னு சொல்லுவோம், எதுக்குன்னா அது அந்த சாப்பிடும் போதாக இருக்கட்டும் இல்லை அந்த ஜொல்லு ஊற்றும் போதாக இருக்கட்டும் அது ட்ரெஸ்ஸில் படாமல் மேலே ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் கட்டி விட்டுருப்பாங்க, அதை வந்து பிப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி எப்படி மெஷர்மெண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தலையணை உரைக்கு பார்த்துட்டோம், ரெண்டாவது ஸ்க்ரீனுக்கு பார்த்துட்டோம், மூணாவது கர்ச்சீஃபுக்கு பார்த்துட்டோம், நாலாவது பிப்பு. அந்த பிப் அப்படிங்கிறதுக்கு என்ன அளவு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கணும், அதுக்கு அகலமும் உயரமும். அதே மாதிரி ஒரு குழந்தையோட ஜட்டி அப்படின்னா அதுக்கு இடுப்பு சுற்றளவும் உயரமும் நமக்கு தேவைப்படும். இப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு அளவுகள் நமக்கு தேவைப்படும். ஒரு ஒரு கார்மெண்ட் தைக்க போகிறோம் அப்படின்னா அதனோட அதுக்கு என்னென்ன அளவு தேவை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். ரொம்ப வருஷமாக தைக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இருக்கிற எல்லா அளவுகளுமே கரெக்டாக அந்தந்த இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. புதுசாக வர்றவங்களுக்காக மட்டும்தான் கொஞ்சம் டீப்பாக சொல்லிகிட்ருக்கேன். அதனால் ஒரு ஒரு துணியோ ஒரு பொருளோ எதோ ஒன்று நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டிங்கனாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு முதல்ல என்னென்ன அளவு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல அளவு எடுத்து அதை நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அளவுகள் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த முறையில் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு அளவுகள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அளவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான வேலை இல்லை, கஷ்டமான விஷயமும் இல்லை. உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்காவது ஒரு ரொட்டீனாக ஒரு பத்து தடவை பன்னெண்டு முறை நீங்கள் அந்த அளவு வந்து எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்தராக ஒரு எந்த அளவு ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க, ரெண்டாவது எந்த அளவு எடுக்கிறீங்க, மூணாவது எந்த அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேருக்கு நம்ம ரிப்பீட்டடாக அளவுகள் எடுக்க சொல்கிறோம். அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கடையில் ஒரு ரெண்டு பேருக்கு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே போகும். ஒரு வருஷம் ஆகும்போது நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும், நிறைய பேருக்கு நம்ம அளவு எடுத்துருப்போம். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் குறைச்சி நிறைய பேருக்கு நீங்கள் ஒரே நாளில் ஒரு பத்து பேர்த்துக்கு நீங்கள் அளவு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும், நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதனால் யார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடம்பு அமைப்பு இருக்கும், அதனால் நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேவையா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது, கண்டிப்பாக தேவை. நீங்கள் அளவு எடுத்து ட்ரைனிங் பண்ணிக்கணும். நீங்கள் எடுக்க போகிற அளவு கஸ்டமர் வந்து நின்னாங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா எந்த அளவு டக்கு டக்குன்னு நீங்கள் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, லென்த்து, ஸ்லீவ் இப்படி வரிசையாக படபடப்படன்னு அளவு எடுக்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பாக. அதுவே நீங்கள் ரொம்ப யோசித்து எந்த அளவு எடுக்கணும், இந்த அளவா, இந்த நோட்டில் பார்த்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாகாது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஒரே நாள்லேயே கூட உருவாக்கிக்கலாம். அதனால் நீங்கள் நிறையா பேருக்கு அளவு எடுத்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களை பார்த்தாலும் அளவிடுங்க, பெரியவங்களை பார்த்தாலும் அளவிடுங்க. அளவு எடுத்து நோட்டில் எல்லாரோடைய மெஷர்மெண்ட்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வைக்கும்போது உங்களுக்கு நீட்டாக என்னென்ன அவங்களுக்கு தைக்க போகிறோம், என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும். அது ஒரு ப்ராக்டிஸ், கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் ஒரு பனியன் அப்படின்னா ஒரு குட்டீஸ் வந்து வீட்டில் போடுற பனியன் அப்படின்னா பெட்டிகோட் மாதிரி நம்ம ஸ்லிப்புன்னு கூட சொல்லிக்கலாம், குழந்தைங்க போடுறது. அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவைன்னா நமக்கு பேசிக்காக நம்ம இப்போ நான் சொல்லியிருக்கிற வரைக்கும் ஒரு பிப்பு ஸ்க்ரீனு இதெல்லாமே தைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு நீள உயரம் இருந்தால் மட்டும் போதும். அதுவே ஒரு கார்மெண்ட்டாக தைக்க இப்போ ஜட்டி தைக்கும் போது இடுப்பு சுற்றளவு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவுகள் மாறும்போது அது எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் ஈஸியாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீள உயரம் மட்டும் போதாது, பர்டிகுலராக எல்லா அளவுகள் இருந்தால் தான் நம்ம ட்ரெஸ் வந்து தைக்க முடியும். ஒரு பேண்டீஸ் வரைக்கும் சொல்லிட்டேன். பனியனுக்கு என்னென்ன அளவுகள் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு வேணும், கீழே வந்து ஹிப் ரவுண்டு வேணும். நமக்கு வந்து சென்டரில் ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது, லூஸ் தான். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஷோல்டர்,
இந்த அளவு வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி குட்டீஸ் ட்ராயர் அப்படின்னா இடுப்பு சுற்றளவு, உயரம், கிராச் லைன், இந்த மூணு அளவும் நமக்கு தேவைப்படும். கிராச் லைன் அப்படிங்கிறது நான் என்ன அளவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சுடிதார் இதெல்லாம் தைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அது என்ன அளவுகள் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அந்த இதில் மூலமாக நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பெட்டிகோட் தைக்கிறோம் அப்படின்னா என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறது. இப்போ எதுக்கு இதெல்லாம் ஓவரலாக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். இந்த பேட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு இப்போ பெட்டிகோட் அப்படிங்கும்போது நார்மலாக காடா துணியிலேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிச்சனில் வந்து ஹேண்ட் டவல் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டு டவல் யூஸ் பண்ணுவாங்க, அதையும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஏப்ரான் கிச்சனில் யூஸ் பண்ணும்போது, பாத்திரம்லாம் கழுவும் போது, எந்த ஒர்க் பண்ணும்போதும் ட்ரெஸ் அழுக்காகாமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக மேலே ஒரு பனியன் மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம கட்டுவோம், அது வந்து ஏப்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தையோட ஃப்ராக்கு இந்த மாதிரி, அதையும் நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இதன் ஃபஸ்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தலையணை உரை, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன், அப்புறம் கைக்குட்டை, அப்புறம் கிட்ஸோடைய பிப்ஸு, அதே மாதிரி கிட்ஸோடைய பேண்டி, அப்புறம் கிட்ஸினுடைய பனியன். கிட்ஸ் அப்படின்னா குழந்தைகள், குழந்தைகளுக்கான பனியன். அது கிட்ஸ் ட்ராயர், கிட்ஸ் பெட்டிகோட், அதே மாதிரி கிச்சன் ஹேண்ட் டவல், கிச்சன் ஏப்ரான், அதுக்கப்புறம் கிட் ட்ரெஸ்ஸு, அதாவது ஃப்ராக் மாதிரி, பெட்டிகோட் மாதிரி, அந்த இது மாதிரி ஃப்ராக் மாதிரி, ஏன்னா பெட்டிகோட் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஃப்ராக் மாதிரி. நம்ம இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஒரு பேட்டர்ன் போட்டு எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா டைரெக்டாக நம்ம பிளவுஸ் சுடிதாருன்னு தான் இப்போ வரைக்கும் நம்ம போயிருக்கோம். பேசிக்கான இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எதுவுமே நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணனதில்லை. அதனால் கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் வந்து நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பேட்டர்ன் ஷீட் அப்படின்னா இப்போ உங்களால் வெளியில் போய் வாங்க முடியாது, என்னாலேயும் முடியாது, ஆனால் எங்கிட்ட இருக்க பேட்டர்ன் ஷீட்டை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த பேட்டர்ன் ஷீட்டும், அதுக்கப்புறம் டேப்பு, ஒரு ஸ்கெட்ச் பேனா வச்சுக்கோங்க, பென்சில், டேப்பு, இது ஸ்கேல், இது மட்டும் இருந்தால் போதும், ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம போடலாம். எப்படி அளவெடுத்து நம்ம பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் பேட்டர்ன் ஷீட். பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலரில், ப்ரௌன் ஷேடில், ஒரு சாண்டல் கலர் ஷேடு, கொஞ்சம் டார்க் கலராக கூட இருக்கும், ஆனால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். நம்ம நார்மலாக போடுற அட்டையை விட இது கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பேட்டர்ன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து ஒரு நைட்டிக்கு, ஒரு டீஷர்ட்டுக்கு, இல்லை ப்ளவுஸுக்கே கூட ஒரு பேட்டர்ன் போடுறாங்க அப்படின்னா, அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக போட்டால், அதுக்கு வந்து அவங்க கார்ட்போர்ட் மாதிரியான திக்னஸாக இருக்கிறதுல பேட்டர்ன் போட்டு வச்சுக்குவாங்க, ஏன்னா அது வந்து டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து பர்டிகுலராக ஒன்று ரெண்டு இதை நம்ம தைக்கும் போது தான் இது பேட்டர்ன் போட முடியும். ஏன்னா இது வந்து சுருண்டுறது, கிளியறது, இந்த மாதிரி எல்லாம் இது ஆகும். அதனால் இது வந்து மினிமமாக ஒரு இதை ரெடி பண்ண, ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரில் நம்ம பேட்டர்ன் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுவே ஒரு கார்மெண்ட் யூஸு, ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு, மற்றபடி ஒரு டிஷர்ட், இதெல்லாமே ஒரு பல்காக ஆர்டராக தைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் மாதிரியான திக்னஸாக இருக்கிற ஒரு இதில் தான் வந்து பேட்டர்ன் போடுவாங்க. ஏன்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் எல்லா பேசிக்கான இதுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதாவது சைஸ் வேரியேஷன் அதிகப்படுத்திக்கவும் செஞ்சுக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அளவுகளை குறைச்சிக்கவும் முடியும். அதுக்காக தான் நம்ம பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு அளவுக்கும் பர்டிகுலராக கார்மெண்ட்ஸில் கட் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக ஒரு எக்ஸல் சைஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணி டபுள் எக்ஸல் அந்த மாதிரி பெரிய சைஸாக அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அதனால் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பேட்டர்ன் ஷீட் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு ஆளுக்கான ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு சுடிதாராக இருக்கட்டும், ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எத்தனை தர துணி கொடுத்தாலும் அந்த பேட்டனை நீங்கள் பத்திரமா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க எப்போ கொடுத்தாலும் அந்த ஒரு பேட்டனை வச்சு நீங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே பேட்டர்ன்ஸ் வந்து மெயினான சிட்டிஸ்லலாம் கிடைக்கும். இப்போ ஒரு சுடிதாருக்கு வேணும், ஒரு நைட்டிக்கு வேணும், ஒரு டீஷர்ட்டுக்கு வேணும் அப்படின்னா பேட்டர்ன் வந்து ரெடிமேடாகவே சைஸ்க்கு இதில் வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ளவுஸுக்கெல்லாம் அப்படி கிடையாது, பர்டிகுலராக ஒவ்வொன்றுக்கும் நம்ம பேட்டர்ன் போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறது எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத, ஏன்னா பேட்டர்ன் அப்படிங்கும்போது ஒரு ப்ளவுஸ் மாதிரியே போடணும்னு இல்லை,
ஒன் சைடுக்கானது நம்ம போட்டோம்னா போதும். அதனால் நமக்கு அது அதை வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி எப்படி போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பேட்டர்ன் ஷீட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முடிஞ்சவங்க யூஸ் பண்ணி பார்த்து வாங்கி அந்தந்த நேமு சைஸு அளவு எல்லாமே அதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் அதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். இதை மாதிரி கிடச்சிச்சுனா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அதனுடைய லெட்டர்ஸும் அதனுடைய எப்படி அளவு அப்படிங்கிற அந்த இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. தலையணை உரை அப்படின்னா தெரியும், நம்ம நார்மலாக ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறது, அதனுடைய அளவு நீள உயரம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன், ஸ்க்ரீனுக்கு அளவு எப்படி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இமேஜில் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கர்ச்சீஃபு, கர்ச்சீஃபுக்கு நாலு பக்கம் அளவு ஒரே அளவாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் பிஃப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிட்ஸ் பேண்டி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிட் பனியன் அதுவும் உங்களுக்கு தெரியும், ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். அந்த பிப் இதெல்லாம் தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு கர்ச்சீப் கட்டி விட்ருவோம், அவ்வளோதான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கிட்ஸ் ட்ராயர் அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பெட்டிக்கோட், நார்மலாக நம்ம காடால தான் ரெகுலராக அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் போட்டிருப்போம், அதுதான் இது. அதே மாதிரி கிச்சன் ஹேண்ட் டவல் அதுவும் உங்களுக்கு தெரியும், இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் எப்படி மாடல் மாடலாக எப்படி வேணும்னாலும் நம்ம தைச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா அப்பப்போ இந்த கையை கழுவிட்டு நம்ம இந்த நைட்டியில் துடைக்கிறது, புடவையில் துடைக்கிறது, முந்தானியில் துடைக்கிறது இதெல்லாமே பண்ணாமல் கரெக்டாக அது ஹேங்கிங்கில் இருக்கிற கர்ச்சீஃபில் நம்ம அதை வந்து துடைச்சிக்கலாம். அதே மாதிரி கிச்சன் ஏப்ரான் இதை போட்டுட்டோம்னா நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா கூட ஒரு வாஷ் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஒரு இது பண்ணும்போது நிறைய பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டுட்டு துணியெல்லாம் அது துவைக்கிறது நம்ம இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த துணி அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி அழுக்க டேமேஜ் ஆகும், சோப்பு இதெல்லாம் பட்டிருக்கும், மாவு அரைக்கும் போது மாவெல்லாம் மேலப்படும். அந்த மாதிரி இருக்க சேஃப்டிக்கு தான் நம்ம ஏப்ரான் போடுறோம். ஏப்ரான் வந்து இப்போ நீங்கள் தண்ணியில் ஒர்க் வேலை செய்கிறீங்க, இப்போ துணி துவைக்கிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெக்ஸினில் வந்து ஏப்ரான் இருக்கும். இது நம்ம கிச்சன் பர்பஸ் அப்படிங்கும்போது நம்ம காடா இதிலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை காட்டன் மெட்டீரியலில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது கிட்ஸோடைய ஃப்ராக்கு, இப்போ இது இந்த ஆர்டர் படி இந்த ஸ்க்ரீனில் இந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து அதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூட ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் இப்போதைக்கு அதை பண்ண முடியாது. நான் பேசிக்காக பேட்டர்னில் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.